மாதம் திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி பிளவ ஆண்டு ஆடி பத்தாம் நாள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் திதி இன்று காலை ஆறு இருபத்தி மூன்று வரை த்விதியை பின்பு திருதியை யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஓரைகளின் நிலவரம் சந்திரன் புதன் குரு இந்த ஓரைகளில் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் இரவு எட்டு டு ஒன்பது இரவு கால பூஜை அப்படின்னு எல்லா கோவிலுமே நடக்கும் அதாவது சுவாமியை பள்ளியறை பூஜைன்னு வேறு அந்த பள்ளியறை பூஜையை பார்த்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷம்லாம் நடக்கும் பார்க்காதவர்கள் சென்று சிவாலயத்தில் பாருங்கள் நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே அந்த பள்ளி பூஜை பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நைன் தேர்ட்டி டு டென்னு நினைக்கிறேன் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் சந்திரன் குரு பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் படிப்படியாக குறையும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு நாள் கடன் பிரச்சனைகள் தீரும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வர்த்தகம் தொடர்பான வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது திசை வடக்கு எண் ஒன்பது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை அறியக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் ரிஷபராசி என்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் விழிப்புணர்வு வேண்டும் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் வாகன பயணங்களில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது தாய் உறவினர்களிடம் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது ராசி என்பர்கள் அமைதியாக இருங்கள் யாரிடமும் எந்த பிரச்சனையும் வைத்து கொள்ளாதீர்கள் திசை மேற்கு எண் நான்கு கிருத்திகை ரோகிணி மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் மிதுன ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் கணவன் மனைவி கிடையே நெருக்கம் உண்டாகும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்கள் மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் நிர்வாக திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் திசை தெற்கு எண் ஒன்று மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் கடகராசி என்பர்களே புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் வாகன வசதிகள் மேம்படும் வியாபாரத்தில் தனவரவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தடைபட்ட சில பொறுப்புகள் மற்றும் உரிமைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் பக்கம் வீட்டாரின் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலம் அதிசதிசை வடக்கு எண் ஏழு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கின்றனால் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய பெற்றோர்களை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் சிம்மராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் புதிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் சுப முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் ஈடேறும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் மகிழ்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள் ராசி என்பர்களே உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிக்கனமான செயல்படுவதன் மூலம் கடன்கள் குறையும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் தொழிலில் சிறு சிறு மாற்றங்களை செய்வதன் மூலம் லாபம் உண்டாகும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மருத்துவ செலவுனால் இந்த உங்களுடைய உடல் பாகங்களை நன்றாக பரிசோதித்து கொள்ளுங்கள் நல்ல டாக்டரை செக் பண்ணுங்கள் தேவையில்லாமல் பரிகாரம் பின்னாடி அலையாதீர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு தேவையில்லாமல் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம்னு இருப்பான் அது மாதிரியான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது உடம்பு முடியலையா நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கணும் அதற்கு உண்டான கன்சல்டன்ட்டான டாக்டரை பார்க்கணும் டாக்டரை பார்த்து விட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கணும் என்னுடைய உடம்பு சரியாகணும் அப்படின்னு இந்த கோரிக்கை வைக்கணும்னா ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா பழனி தண்டாயுத பாணி தான் பழனி தண்டாயுத பாணியை மனசார பிரார்த்திப்பதும் அங்கே சென்று அவரை தரிசனம் செய்து வருவதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் உடல் உபாதைகளிலிருந்து பழனி தண்டாயுத பாணி உங்களை காப்பாற்றுவார் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு எண் ஐந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் துலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் எந்த காரியத்தையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள் வங்கி சேமிப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறிய தடைகளுக்கு பின் முன்னேற்றம் உண்டாகும் புதிய முடிவுகள் எடுப்பதில் கவனம் வேண்டும் இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் துலாம் ராசி என்பர்கள் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய கெட்ட குணம் என்னென்னா திமிர் அதை மட்டும் விட்டுவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அனைவரையும் மதியுங்கள் நன்மைகளை மட்டும் பேசுங்கள் நன்மையானவற்றை மட்டும் செய்யுங்கள் அதிஷ்டதிசை கிழக்கு எண் இரண்டு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும் வேற்று மதத்தவரின் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சகோதரர்களின் வகையில் நன்மை உண்டாகும் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடிகின்ற ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் நான்கு விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் உண்டாகும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் குறைகின்ற ஒரு நாள் இதில் என்ன ஒரு விசேஷம்னா விருச்சகராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் வலையில் சிக்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது அதுவும் அல்லாமல் நான் விசேஷம்னு சொன்னேன் இந்த ராசி அனுஷ நட்சத்திரம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் காதல் செய்வது தவறல்ல ஒரு நல்ல மனிதனாகவோ அல்லது நல்ல பெண்ணாகவோ இருந்தால் விரும்பினால் வீட்டாரிடம் சொல்லி அவர்களின் சம்மதத்தை பெறலாம் ஆனால் தேவையில்லாத விஷயங்களில் கொள்ளக்கூடியவர்கள் யாருனா இந்த ராசி அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தான் தவறான நபர்களிடம் மாட்டிக்கொள்வார்கள் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொண்ணுங்க அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பா அம்மா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அவர்களுடைய நடவடிக்கைகளை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ராசி என்பர்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் தனுசு ராசி என்பர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் இணையம் சார்ந்த செயல்பாடுகளில் மேன்மை உண்டாகும் கடன் சார்ந்த சில உதவிகள் சாதகமாகும் வெளிவட்டாரங்களில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்களிடம் மனவருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைகின்றனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் எதுனா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நாளாக பேமெண்ட் வராமல் இருந்தால் அந்த பேமெண்ட்டுலாம் இப்போ உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் அதற்கு மேலாக கூடுதல் வருமானமும் உங்களுக்கு வரும் ஹாப்பியாக இருப்பீங்க டோன்ட் வரி அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு என் மூன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் கிடைக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள் மகர ராசி என்பர்களே பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் திசை வடக்கு எண் எட்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமான நாள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மகா காலகட்டம் கும்பராசி என்பர்களே குடும்பத்தாரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வர்த்தகம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கும்பராசி என்பர்கள் இப்போது எதை தின்னா பித்தந்திலையும் எப்படி லாபத்தை சம்பாதிக்கலான்னு இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் இப்போ கஷ்டமான காலகட்டம் சனி பகவான் உங்களை தடங்கள் சில தடங்கல்கள்லாம் சனி பகவான் ஏற்படுத்துவார் அதற்கெல்லாம் என்ன சார் பண்ணுறதுன்னா சிவபெருமானை பிடித்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் அதிர்ஷ்டதிசை வடக்கு என் ஆறு அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குறிப்பாக கும்பராசி சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் மனைவி வழியாகவும் மனைவி சார்ந்த உறவினர்கள் வழியாகவும் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சாதுவாக ரொம்ப அமைதியாக இருந்து அந்த பிரச்சனைகளை சமாளித்து விட வேண்டும் இல்லை என்றால் ஏடிக்கு போட்டியாக நின்றால் உங்களுக்கு தான் சேதாரம் ஏற்படும் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கிளப்பக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது அமைதியாக இருங்கள் அதுதான் உங்களுக்கு எப்பயுமே பெஸ்ட் மீனராசி என்பர்கள் எதிர்பாராத தன உறவுகள் உண்டாகும் நண்பர்களின் ஆலோசனைகளின் மூலம் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் அரசாங்கத்தின் மூலம் அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பழைய சிக்கல்கள் குறையும் உத்தியோகத்தில் உங்களின் ப உழைப்பிற்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகுகின்றனால் மீனராசி என்பர்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பொருள் உங்களை வந்து அடையும் வெற்றி அடைவீர்கள் திசை தென்மேற்கு எண் ஏழு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் குறையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாள் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள் நன்மைகள் உங்களுக்கு அதிகளவில் நடக்க காத்திருக்கிறது வாழ்க வளமுடன்